வணக்கம் நண்பர்களே, வெயிட் லாஸ் ஜேர்னிக்குள்ளே வந்து 31வது நாள். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் கொஞ்சம் வெந்தயமும் வார்ம் வாட்டரும் போட்டு தண்ணி குடித்தாச்சு. அதுக்கு பிறகு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கோதுமை மாவில் செஞ்ச பாஸ்தா, ஒயிட் சாஸ் பாஸ்தா, நிறைய வெஜிடபிள்ஸ், முட்டை, பட்டர் எல்லாம் போட்டு ஹெவியாக செஞ்சுருந்தேன். இந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுத்தாலே போதும், இதுவே ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் எடுத்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை சூப்பராக சாப்பிட்டு முடித்தாச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மதியானம் வந்து கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மாங்காய் ஊறுகாய், ஒரு 3 ஸ்பூன் சோறு, கொஞ்சோண்டு தயிர், நிறைய தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த காம்பினேஷனில் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா, ஒரே வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி தான் சாப்பிட்டேன். இன்றைக்கி மத்தியானம் ஈவினிங் டின்னருக்கு வந்து வீட்டில் கொஞ்சம் பச்சை பயிறு குருமாவும், அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்காக பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சுருந்தேன். சப்பாத்தி செஞ்சுருந்தேன் எல்லாருக்குமே. சுட சுட சப்பாத்தி செஞ்சுட்டு சாப்பிடலைன்னா எப்படி, ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தான் எடுத்தேன். ஆனால் ஒரு சப்பாத்தியோட ஸ்டாப் பண்ண முடியல, 2 சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அதோட டின்னரை முடித்தாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெண்டுமே கொஞ்சம் ஹெவியான ஐட்டம் தான். சரி பரவாயில்ல. அப்புறம் நைட்டு வந்து எவ்வளோ நடந்து முடிச்சிருக்கேன் அப்படின்னா, நேற்றுக்கு வந்து நான் 10,000 வந்து டெய்லி நடக்கணும்னு சொல்லிட்டு கோல் செட் பண்ணி நடந்துகிட்டே வரேன் இல்லையா, அதை வந்து டெய்லி கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன். நேற்றுக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது போக 3 தண்ணி கண்டிப்பாக குடிச்சிருவேன் டெய்லியுமே. ஒரு நாளைக்கு ஒரு வேளையாக சமைக்காத உணவு சாப்பிடணும்னு நினைப்பேன், ஆனால் அதை எல்லா நாளும் கம்ப்ளீட் பண்ண முடியலை. ஒரு சில நாள் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுவேன், ஒரு சில நாள் அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ஆகிடும். இன்றைக்கி காலையில் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது நேற்றைய வெயிட்டை விட 100 வெயிட்டு ஏறி இருந்துச்சு. பரவாயில்ல, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, குறைச்சிடலாம். அதையும் கேலண்டரில் நோட் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.